சுதந்திர தினத்தை ஒட்டி சுட சுட டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் இறங்கியுள்ள கமாண்டோ படத்தோட விமர்சனத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கமாண்டோ படத்தொடர் மிகவும் பிரபலமானது. நாட்டு பற்றை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்து இதுவரை 3 பாகங்கள் வெளியாகி ஹிட் அடித்தது. இந்த நிலையில் வெப் தொடருக்காக கதை எழுதி அதன் படைப்பாளர் விபுல் உருவாக்கியுள்ளார். கொடிய வைரஸை ஆய்வகத்தில் வைத்து பாகிஸ்தான் தயாரிக்கிறது. விஷக்கிருமியை இந்தியாவில் பரப்பி பயோவார் தொடுக்கும் திட்டத்தை அரங்கேற்ற துடிக்கிறது. பாகிஸ்தான் திட்டத்தை இந்திய ராணுவ வீரர் ஷிதிஜ் ஊடுருவி தெரிந்து கொண்டு முட்டுக்கட்டை போடுகிறார். பின்னர் எதிரிகளால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். கொடூர சித்திரவதைகளுக்கு ஆளாகும் ஷிதிஜை காப்பாற்றும் பணி கமாண்டோ விராட்டுக்கு வருகிறது. நண்பனை காப்பாற்ற எல்லை தாண்டி பாகிஸ்தானுக்குள் விராட் ஊடுருவுகிறார். பலத்த பாதுகாப்பு மிக்க சிறைக்குள் நுழைகிறார். நண்பனை மீட்டு நாயகன் உயிருடன் நாடு திரும்பினாரா? எதிரிகளின் கொடிய திட்டம் தவிடுபொடியானதா என்பதை பரபரக்கும் திரைக்கதை கொண்டு எடுத்துள்ளனர். இம்முறை கமாண்டோவாக ஒரிசா நடிகர் பிரேம் வருகிறார். இதற்கு முன்பு அந்த பாத்திரத்தில் தோன்றிய வித்யுத் ஜமாலுக்கு சளைத்தவன் அல்ல என நிரூபித்துள்ளார். மேலும் அதா சர்மா, வைபவ் தத்துவாவதி ஆகியோர் நடிப்பும் பாராட்டும்படி உள்ளது. சுதந்திர தினத்தை ஒட்டி சுட சுட டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் இறங்கியுள்ளது. சிலிர்க்கவிக்கும் ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்த இதனை காண தவற வேண்டாம்.